இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 20-25 முடிய, பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே யோவான் நற்செய்தியினுடைய இறுதி பகுதியை நாம் இன்றைய நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்று இன்னும் அடுத்த நாளிலே 50-ஆம் நாளிலே பெந்தேகொஸ்தே நாளிலே தூய ஆவியானவரை நமக்காக அனுப்ப இருக்கிறார். அந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் இயேசுவை பின்தொடர்ந்து வர அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தியிலே புனித பேதுரு இயேசுவினிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றார். அப்பொழுது அந்த யோவானை குறித்து, அன்பு சீடரை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் வரும் வரை யோவான் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்று பேதுருவிடத்தில் கேட்கிறார். அதாவது யூத சமூகத்தில் இந்த யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட ஒரு காலத்தில் இயேசுடைய இந்த வார்த்தையை கேட்ட மக்கள் என்ன நினைத்தார்கள்? இயேசுடைய 2-ஆம் வருகை வரை இயேசுடைய அன்பு சீடராய் அந்த இறுதி இரவு உணவின் பொழுது அவருடைய மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த இந்த யோவான், இந்த நற்செய்தியை எழுதியவர் நிச்சயமாக உயிரோடு இருப்பார் என்று நம்பினார்கள். ஆனால் யோவான் இறந்து போய்விட்டார். எனவே அந்த மக்களிடத்தில் இயேசு சொன்னது எப்படி புரிந்து கொள்வது? அவர் சொன்னது பொய்யாக இருக்குமோ? அந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லையே என்ற ஒரு குழப்பம். அந்த குழப்பத்திற்கு இன்றைய நற்செய்தி மிக தெளிவான ஒரு விளக்கத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தருகிறது. நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? என் அன்பு சகோதர சகோதரிகளை, இறைவனுடைய வார்த்தையில எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக அவை அனைத்தையும் நாம் ஆண்டவர் வெளிப்படுத்தியவாறே முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. பல நேரங்களில் நாம் குழப்பத்தோடு ஒரு தெளிவில்லாமல் இறைவார்த்தை வாசிக்கின்ற பொழுது இதற்கு என்ன அர்த்தம், அதற்கு என்ன அர்த்தம், இது ஏன் சொல்லப்பட்டது, இது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடியவற்றையெல்லாம் விவிலியம் சொல்லியிருக்கிறதே, அது இது என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் பேதுருவும் இயேசுவிடத்திலே கேள்வியை கேட்கிறார். யோவானை குறித்து அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதே, அப்படி என்றால் அவர் சாகாமல் இருப்பாரோ உயிரோடு இருப்பாரோ என்ற ஒரு என குழப்பம் பேதுருவிடத்தில் இருந்ததால் தான் இயேசுவிடத்தில் தைரியமாய் இந்த ஒரு கேள்வியை கேட்டார். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? உனக்கு என்ன, நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா. நம்முடைய வேலையெல்லாம் இது எப்பொழுது நடக்கும், இது விவிலியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதா,
அவர்கள் இப்படி சொன்னார்களே அப்படி சொன்னார்களே என்று விவாதிப்பதற்கும் அதிலே நம்முடைய பொழுதை கழிப்பதற்கும் அல்ல, இயேசுவை பின்தொடர்ந்து வருவதுதான் மிக மிக முக்கியம். அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆடுகளை பேணி வளர் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அவருக்கு சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் விவிலியம் அதிகமாய் அறிந்தவர்கள், நம்மிடத்திலே பல கேள்விகளை கேட்கலாம். நம்மை குழப்பும் நோக்கத்திலே, நமக்கு ஒன்றும் தெரியாது என்ற எண்ணத்திலே பல கேள்விகளையும் எழுப்பி ஒரு விவாதத்திற்கு ஒரு குழப்பத்திற்கு நம்மை உட்படுத்தலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் செய்ய வேண்டியது நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவது, அவரை பின்பற்றுவது. அவரை பின்பற்றுவது என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுடைய வார்த்தையை ஒரே வார்த்தையில் முழுமையாக மிக சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்பு செய்தல். உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக. 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே பவுலடியார் மிக தெளிவாய் இந்த அன்பினுடைய தன்மைகளை மிக சிறப்பாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நான் வல்லமையோடு இறை வார்த்தை அறிவிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாய் இருக்கலாம், எனக்கு எல்லா திறமைகளும் இருக்கலாம், படிப்பும் வசதியும் இருக்கலாம், ஆனால் என்னிடத்திலே அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமில்லை. எல்லா கட்டளைகளுக்கும் மேலான கட்டளை எது என்று இயேசு இடத்திலே கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், கடவுளை முதலாவதாக அன்பு செய்வது, இரண்டாவது அதற்கு இணையான கட்டளை என்று சொல்லி உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்று சொன்னார். இந்த அன்பின் வழியாகத்தான் இயேசுவை நாம் பின்பற்ற முடியும், அவரை நான் பின்பற்றி வாழ முடியும். என்னை பின்தொடர்ந்து வா என்று சொன்னால் அந்த அன்பை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே பேதுருவிடத்திலே கூறிய ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலும் கூறுகிறார், என் ஆடுகளை பேணி வளர், என்னை பின்தொடர்ந்து வா. நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பத்திலே இருப்பவர்களை அன்போடு வளர்த்தெடுப்போம், அரவணைத்து ஏற்றுக்கொள்வோம், அன்பை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இயேசுடைய அன்பை கற்றுக் கொடுத்து அவர்களை நல்ல அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாய் வளர்த்தெடுத்து இந்த சமூகத்திலே பசியோடும் பட்டினியோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்மால் இயன்ற உணவை கொடுக்கும் அளவிற்கான அன்பை கொடுத்து வளர்ப்போம். இன்று இந்த சமூகத்திலே பார்க்கிற உணவு பஞ்சம், கால்நடையாக மக்கள் நடந்து செல்லக்கூடிய அவலம், ஆனால் நாம் வீட்டில் இருக்கிறோம், தேவையான உணவு தேவைக்கு மிகுதியாகவே கிடைக்கிறது. இங்கே நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், தேடி தேடி சென்று அந்த மக்களோடு பயணிக்கக்கூடியவராய் அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவராய் இருந்தார். இதோ இந்த நாளிலே அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் அவரை போல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பண உள்ளத்தோடு அன்பு செய்வோம், இயேசுவை பின்தொடர்வோம். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. மஞ்சாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரை, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்பதற்கு மேலாகவே ஆசீர்வதித்து உயர்த்தி வரக்கூடிய ஆண்டவரை உமக்கு நன்றி. இதோ இந்த நாளிலே தூய ஆவியாருடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து நவநாள் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில ஆவியின் வல்லமையினால் அப்போஸ்தலர்களை நிரப்பியது போல எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியானுடைய வல்லமை நிரம்பி வழிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆற்றலோடு ஆட்சி புரியக்கூடிய ஆண்டவரே, அழியாத ஆட்சியும் முடிவுறாத ஆட்சிக்கும் உரிமையாளராய் இருக்கக்கூடிய எங்கள் ஆண்டவரே, இதோ நீரே எங்களை ஆட்கொள்வீராக, நீரே எங்களை ஆட்சி செய்யும். உம்முடைய திரு கரத்திலே எங்களை எங்கள் குடும்பங்களை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பார்த்து கொள்வீராக, நீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. இதோ உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து உம்மிடத்திலே சரணடைந்து அடைக்கலம் புகுந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில
நீரே எங்களை பாதுகாத்தருளும். அனைத்து விதமான நோய்கள், தீய சக்திகளின் ஆதிக்கம், தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள் அனைத்திலும் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை தாரும். உம்முடைய அன்பினால் எங்கள் உள்ளங்களை, எங்கள் மனதை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவே. உம்முடைய அன்பிற்கு இணையாய் எதுவும் இல்லை என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை போல அன்பு நிறைந்த பிள்ளைகளாய் எங்களை மாற்றியருளும். நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்நாட்களிலே, இந்த குடும்பத்திலே, இந்த சமூகத்திலே உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்டும்படியாய் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய அன்பை பொழிந்து வழி நடத்துவீராக. இயேசுவே, உம்முடைய திரு இருதய அன்பினால் எங்களை நீர் ஆசீர்வதியும். இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைப்பீராக. ஆண்டவரே, வறுமையிலும் பசியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்யும்படியா எங்களுக்கு இலகிய மனநிலையை தருவீராக. ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும், நல்ல வார்த்தைகளை பேசி வாழ்த்து சொல்லும்படியா எங்களை ஆசீர்வதியும் 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 இயேசுவே. இயேசுவே, தேவையற்ற விவாதங்களினால் உறவுகளை இழந்து போய்விடாதபடியாய் ஆண்டவரே, உண்மையுள்ளவரே, நீதி உள்ளவரே, நீரே எங்களை ஆசீர்வதி, நீரே எங்களோடு பேசும், நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்தரணும், நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக நல்ல ஆயனுமாக இருந்து வழி நடத்துவீராக. இதோ இந்த வேளையிலே நம்பிக்கையோடு இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பமும் அருளால், ஆசீர்வாதத்தினால், சமாதானத்தினால் நிரப்பப்பட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய அதே உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன்.